Very good morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Matric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal District. Yes, students, I am happy to welcome you to our English class. Yes, in the previous class, I gave you a wonderful live experience of a women crew from our Indian Navy who circumnavigated the world around 254 days all alone in a sailboat named the sailboat named INSV Tarini. Yes, I gave you what is mean by INSV. What does it mean? Actually, INSV stands for Indian Naval Ship Vessel, and why the boat is named INSV Tarini. Yes, this is the famous temple in Odisha, Tara Tarini Temple. Yes, this is then another perception of the women goddess Adiparashakti. Yes, Tara Tarini is a goddess for the sailors, and they pray the goddess for the safety and the success at sea. That is why the boat named INSV Tarini. That is the second sailboat of Indian Navy. The first sailboat of Indian Navy is INSV Magadhi. The lesson titled Empowered Women Navigating the World. Empowered Women Navigating the World. Yes. In the previous class, I gave you enough description about the six women crew. They all alone traveled in a sailboat. Yes, students, six women, one boat, and a voyage around the world. Yes, and let me explain the remaining stanzas and how they underwent their journey in a sailboat. You see, INSV Tarini has an advanced raw-marine navigation suit and an array of satellite communication system for perfect navigation anywhere in the world. Actually, INSV Tarini அப்படிங்கிறது ஒரு sail boat தான், அதாவது பாய்மர படகு. இருந்தாலும் அதில் எல்லா விதமான அட்வான்ஸ்டு ராமரைன் டெக்னாலஜிஸும் சேட்டலைட் கம்யூனிகேஷனும் இருக்குது அப்படின்றது தான். அது பாருங்கள், நவிகா சாகர் பரிக்ராமா, நவிகா சாகர் பரிக்ராமா, விச் மீன்ஸ் வாஸ் அ ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் இன் கான்சனன்ஸ் வித் த நேஷனல் பாலிசி டு விமன் நேஷனல் பாலிசி டு எம்பவர் விமென் டு அட்டைன் தேர் ஃபுல் பொட்டென்ஷியல். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டு எப்படி நம்ம ஸ்டார்ட் ஆச்சு, INSV தாரணிங்கிற செயல் போட்டு அதில் சிக்ஸ் விமென் க்ரூ மெம்பர்ஸை தனியாக உலக சுற்றி வர சொல்கிறதுங்கிறது, இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான பேக்ரவுண்டு தான் நவிகா சாகர் பரிக்ராமா. சாகர் அப்படின்னு சொன்ன அப்படின்னா கடல். சாகர்ன்ற சன்ஸ்கிரிட் வேர்ட் இங்கிலீஷில் என்னது, அதுக்கு கடல். பாருங்கள், நவிகா சாகர் பரிக்ராமா, அது ஒரு ப்ராஜெக்ட் நேம். திஸ் இஸ் த நேம் ஆஃப் யூ ப்ராஜெக்ட் விச் இஸ் கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் மீன்ஸ் அக்கார்டிங் டு த நேஷனல் பாலிசி டு எம்பவர் விமன். தெர் இஸ் எ பாலிசி இன் இந்தியா, ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. என்னது தேசிய கொள்கை? எதுக்கு? டு எம்பவர் விமன். விமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. அந்த கொள்கையோடு இணைஞ்சு செயல்படுற ஒரு ப்ராஜெக்டோட பேர் தான் நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்ற ஒரு திட்டம். இதனோட இப்போ ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, ஸ்வச் பாரத் அப்படின்னா தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்றோம். எல்லா பொது இடங்களிலும் நம்ம தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது போல தான் இந்த நவிகா சாகர் பரிக்ரமான்ற ப்ராஜெக்டில் தான் இந்த டாஸ்க், INSV தாரணி சிக்ஸ் விமன் ஒன் போட் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட்டு வருது அப்படின்றது. அப்போ பாலிசியோட நோக்கம் என்னன்னு பாருங்கள், இட் இஸ் கான்சனன்ஸ் வித் த நேஷனல் பாலிசி to empower women. விமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக பண்ண ஒரு ப்ராஜெக்ட். Why there is a policy to women empowerment? You see, to attain their full potential. Potential அப்படின்றது capacity. Potential means capacity. விமனோட எம்பவர்மெண்ட் என்ன, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத அவங்க ஃபுல் லெவலுக்கு அட்டைன் பண்ணணும், இல்லை மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட எய்ம். தென் ஒன் மோர் திங் பாருங்கள், த ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர்டு எசென்சியல் டுவார்ட்ஸ் ப்ரமோட்டிங் ஓசன் செயிலிங். இந்த ப்ராஜெக்டோட எய்ம் 2 points மட்டும்தான் பாருங்கள், அதை நோட் பண்ணியிருக்கும் பாருங்கள். த ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர்டு எசென்சியல் டுவார்ட்ஸ் ப்ரமோட்டிங் ஓசன் செயிலிங் ஆக்டிவிட்டீஸ்.
We have to encourage, we have to promote the ocean sailing activities. கடல் பிரயாணத்தை நம்ம மோட்டிவேட் பண்ணணும் ஒரு நோக்கம். அதனால தான் பாருங்கள் சாகர் அப்படின்னு அந்த ப்ராஜெக்டோட நேம் இருக்கும். அடுத்தது ஓசன் செயிலிங் ஆக்டிவிட்டீஸ் இன் த நேவி வைல் டெபிக்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் த்ரஸ்ட் ஃபார் நரி சக்தி. நரி சக்தி, இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் சி விமென் பவர். தென் அனதர் இம்பார்ட்டன்ட் எய்ம் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் டு எம்பவர் விமென். விமனோட பவர் என்னன்றதை நல்லா எம்பவர் விமனோட பவரை நாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். தீஸ் ஆர் த டூ எய்ம்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் நவிகா சாகர் பரிக்ரமா. நவிகா சாகர் பரிக்ரமா விச் எய்ம்ஸ் டு ப்ரமோட்டிங் ஓசன் செயிலிங் ஒன் பாயிண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் இம்ப்ரூவிங் த நரி சக்தி. நரி சக்தி மீன்ஸ் விமென் பவர். அப்போ இந்த ப்ராஜெக்டோட எய்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கம்மா, நேஷனல் பாலிசி டு எம்பவர் விமென்ன்றது ஒரு பாலிசி. அந்த பாலிசியோட இணைஞ்சு செயல்படுற ஒரு ப்ராஜெக்டோட நேமு தான் நவிகா சாகர் பரிக்ரமா. அந்த நவிகா சாகர் பரிக்ரமாவோட அதில் இருந்த ஒரு சின்ன ப்ராஜெக்டு, ஒரு சின்ன டாஸ்க்கு தான் இந்த சிக்ஸ் விமென் ஒன் செயில் போட் வயேஜ் அரவுண்ட் த வேர்ல்ட் அப்படிங்கிறது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் நவிகா சாகர் பரிக்ரமாவோட ப்ராஜெக்டோட எய்ம் என்ன? டூ பாயிண்ட்ஸ். ஒன் இஸ் ப்ரொமோட்டிங் ஓசன் செயிலிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அனதர் ஒன் நரி சக்தி விச் இஸ் விமென் பவர். அண்ட் சேட் தி சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் சுனில் நன்பா இன் ஹிஸ் வெல்கம் ஸ்பீச். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பீச்சில் நம்ம ஒரு சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃபோட சீஃப் அட்மிரல் சுனில் நன்பா அப்படின்றவங்க அப்படி தான் பேசினாங்க அப்படின்றது. எஸ் திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். தென் ஒன் மோர் திங் and see the remaining. The voyage was aimed to SOCA's Make in India. இந்த வயேஜோட பர்பஸ் என்ன அப்படின்னா மேக் இன் இண்டியா. பாருங்கள் ஸ்வச் பாரத்ன்றது மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா அப்படின்னு இந்த மாதிரி இப்போ சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ண அந்த பாலிசிஸ் அதெல்லாமே மேக் இன் இண்டியா. அந்த டாஸ்கோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் மேக் இன் இண்டியாவோட ஒரு ஒரு சின்ன ஒர்க்கு தான் இது. இனிஷியேட்டட் பை செயிலிங் ஆன் போர்டு இண்டிஜினியஸ்லி பில்ட் ஐஎன்எஸ்வி தாரணி. மேக் இன் இண்டியான்ற ப்ராஜெக்டில் வந்தது தான் ஐஎன்எஸ்வி தாரிணின்ற செயல் போட்டை இந்தியாவிலேயே தயாரிச்சது. அதை பாருங்கள் இண்டிஜீனியஸ்லி பில்ட் ஐஎன்எஸ்வி தாரிணி. தி ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் செயல் போட், இந்த போட்டோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா இட் என்கரேஜ் த யூஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி. பாருங்கள் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதது. நான் கன்வென்ஷனல் மரபு சாரா ரினியூவபிள் எனர்ஜி, நாம் புதுப்பிக்கக்கூடிய சக்தி. பாருங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத, மரபு சாராத, புதுப்பிக்கக்கூடிய சக்திகளை பயன்படுத்தணும் அப்படின்றது தான். புதுப்பிக்கக்கூடிய சக்திகள் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த பெட்ரோல் டீசல் அதே மாதிரி இந்த கோல் இதெல்லாமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதாவது அங்கே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். அது எடுத்துருச்சுன்னா அது தீந்து போயிடும். அப்போ தீந்துருச்சுன்னா அது கிடைக்காது. அதுதான் அது வந்து நான் ரெனியூவபிள் சோர்ஸ். இப்போ பாருங்கள் ரெனியூவபிள் சோர்ஸஸ் அப்படின்னா இந்த ஏர், ஹீட்டு அல்ல, இந்த சன்லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள். ஏன்னா அது அது பார்க்கல, அது என்றைக்கும் என்னாகிட்டே இருக்கும், கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்றது. அப்போது இந்த போட்டோட பர்பஸ் பாருங்கள், இண்டிஜினியஸ்லி பில்ட் ஒன்று, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஒன்று, நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜியை தான் யூஸ் பண்ணாங்க. என்னது நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜின்றதுங்க பாருங்கள், ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் சச்சஸ் த விண்டு. இந்த செயில் போட் இஸ் எய்ம்டு டு ரன் பிகாஸ் ஆஃப் விண்டு, காற்றோட விசையை வச்சு புறப்படுற மாதிரி. மற்றபடி டீசல் பெட்ரோல் மற்றதெல்லாமே யூஸ் பண்ணாத ஒரு போட்டு, விண்டை வச்சு ரன் ஆகிற அந்த போட்டு, அதை தான் பாருங்கள் ரினியூவபிள் எனர்ஜிஸு. சச் அஸ் த விண்டு கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மெட்ரோலாஜிக்கல் அண்ட் அப்டேட்டட் மெட்ரோலாஜிக்கல் மெட்ரோலாஜிக்கல் அப்படின்றது இந்த கிளைமேட்டு வெதர் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, அதாவது வானிலை முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வானிலை அப்படின்னு சொல்லலாம். அப்போது அப்டேட்டட் மெட்ரோலாஜிக்கல், அப்போது போட் பாருங்கள் இண்டிஜினியஸ்லி பில்ட், ரினியூவபிள் ரிசோர்ஸஸான ரினியூவபிள் எனர்ஜியான காற்றை வச்சு பயன்படுறது, ப்ளஸ் அதாவது அங்கே மெட்ரலாஜிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகியிருக்கும் அப்படின்றது. வானிலையை நம்ம துல்லியமாக கணிக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த போட்டில் இருக்கும் பாருங்கள். அண்ட் ஓசன் அண்ட் வேவ் டேட்டா ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட். அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட் அதில் பாருங்கள் அந்த போட்டில் இந்த வானிலை வந்து கரெக்டாக கணிக்கிறதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே அந்த போட்டில் அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க.
போட் ரன் ஆகிறது விண்டில், ஆனால் அதுக்குள்ளே அப்டேட்டட் மெட்ரலாஜிக்கல் மெஷர்மெண்ட்ஸு எல்லாம் இருந்தது அப்படின்றது தான். எதுக்காக மெட்ரலாஜிக்கல்ஸ் வேணும் அப்படின்னா, இட் இஸ் டு கால்குலேட் த ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா ஆன் ரெகுலர் பேசிஸு. வேவோட லென்த் எப்படி இருக்குது, வேவோட டேட்டா எப்படி இருக்குது, ஓஷனோட கண்டிஷன் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, மான்சூன் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றத பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குற அந்த அப்டேட்டட் மெட்ரலாஜிக்கல் சிஸ்டம் வந்து இந்த போட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தட் இஸ் ஒன் தட் இஸ் ஃபார் தேர் சேஃப்டி, பிகாஸ் தேவர் சேலிங் சேலிங் ஆல் அலோன் இன் எ சேல் போட் அப்படின்றதுக்காக தான். பாருங்கள் அப்படி எப்படி அப்டேட்டட் மெட்ரலாஜிக்கல்ஸ் எப்படி பாசிபிள் அப்படின்னா, பாருங்கள் weather forecast by India Meteorological Department IMD. This is an important one for abbreviation, India Meteorological Department, இந்திய வானிலை ஆய்வு மையம். இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி இந்த போட்டில் இருக்கிற சிஸ்டம்ஸ் அப்டேட்டட் அண்ட் மெட்ரலாஜிக்கல் சிஸ்டம்ஸை ஐஎம்டியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது வயல் தேவர் சேலிங் இந்த சேல் போட், தே கேன் கெட் த அக்யூரேட் மெட்ரலாஜிக்கல்ஸ் இன்ஃபர்மேஷன். கரெக்டான வானிலை தகவல்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். பாருங்கள் அண்டு ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ். இப்போ இந்த வேர்ல்டு சுற்றி வரணும் அப்படின்றபோது பெரிய பெரிய சீஸெல்லாம் அவங்க தாண்டி தான் வரணும். அங்கே மெரைன் பொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. தட் எஸ் தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரிணி போட் சேல் போட்டு. மேக் இன் இண்டியா, இண்டிஜினியஸ்லி பில்ட், யூஸிங் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் ஹாவ் த அப்டேட்டட் மெட்ரலாஜிக்கல்ஸ் மெட்ரலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கனெக்டட் டு த ஐஎம்டி. திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஐஎன்எஸ்வி. இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த ஐஎன்எஸ்வியில். இப்போ நாம் பார்க்க போகிறோம், தீஸ் ஆர் த சிக்ஸ் விமென் க்ரூ அண்ட் சர்க்கம் நேவிகேட்டட் த வேர்ல்டு அண்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் தெம். எஸ் பாருங்கம்மா, இந்தியன் நேவிஸ் சிக்ஸ் விமென் க்ரூ. ஹூ ஆர் த சிக்ஸ் விமென்? எஸ் ஐ ஷோட் யூ த சிக்ஸ் விமென் அண்ட் லெட் மீ நேம் தெம். பாருங்கள், இந்தியன் நேவிஸ் ஆல் விமென் க்ரூ வாஸ் த ஃபஸ்ட் எவர் டு சர்க்கம் நேவிகேட் த குளோப். பாருங்கள், இந்திய கடற்படையை சேர்ந்த இந்த பெண்கள் குழு தான் ஃபஸ்ட்டு எவர் டு சர்க்கம் நேவிகேட் த குளோப். பாருங்கள், அவங்க தான் முதன் முதலாக இந்த செயல் போட்டில் உலக சுற்றி வராங்க. பாருங்கள், அதில் ஸ்கிப்பர்டு பை, ஸ்கிப்பர்ட் மீன்ஸ் கேப்டன், ஸ்கிப்பர்னா கேப்டன். அந்த சிக்ஸ் விமென் குரூவுக்கான கேப்டன் யாருன்னா, பை லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. கேப்டன் வர்த்திகா ஜோஷி, த ஆல் விமென் டீம் ஹாஸ் ஆல்சோ த அதர் ஃபைவ் மெம்பர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டினன்ட் கமாண்டர் பிரதீப் ஜாம்வால் அண்ட் லெஃப்டினன்ட் கமாண்டர் சுவாதி பெட்ரபலி அண்ட் லெஃப்டினன்ட் ஐஸ்வர்யா பொட்டபதி அண்ட் லெஃப்டினன்ட் விஜயா தேவி அண்ட் லெஃப்டினன்ட் பயல் குப்தா ஆஸ் இட் இஸ் க்ரூ மெம்பர்ஸ். தீஸ் ஆர் த ஃபைவ் விமென் கேப்டன்ட் பை லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. இந்த ஆறு பேருக்கு சொன்ன குழு தான் பாருங்கள் இந்த அழகான இந்த செயல் போட்டில் தனியாக இந்த உலகத்தை சுற்றி வந்தாங்க அப்படின்றது. பாருங்கள், இப்போ அவங்களோட ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது, த க்ரூ ஸ்டார்டெட் தயர் வயேஜ் ஆன் 10th September 2017 ஃப்ரம் கோவா. இதில் நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குமா பாருங்கள். ஐஎன்எஸ்வி தாரிணி கமிஷன் டு இந்தியன் நேவி சர்வீஸ் விச் மீன்ஸ் ஆன் 18th February 2007 இட் வாஸ் கமிஷன் டு இந்தியன் நேவி சர்வீஸ். February 2007 அதை நேவி இந்தியன் நேவியில் கொடுக்குறாங்க. பாருங்கள், இவங்க September 2007 கோவாவில் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜேர்னியை. வயேஜ் மீன்ஸ்பா சீ ட்ராவலில் தான் நம்ம வயேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சீல ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் என்ன, அது வயேஜ். அப்போ த க்ரூ ஸ்டார்டெட் தயர் ஜேர்னி வயேஜ் ஆன் 10th September 2017 ஃப்ரம் கோவா. கோவாவில் அவங்களோட பிரயாணத்தை ஆரம்பித்தாங்க. ஃப்ளாக்டு ஆஃப் பை த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதாவது முப்படைகளின் தளபதி அப்படின்னு நம்ம சொல்கிறது யார் அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் நம்ம முப்படைகளின் தளபதி அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம். அப்போது எஸ் சாரி ஃப்ளாக்டு ஆஃப் பை த டிஃபென்ஸ் மினிஸ்டர். டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்றது வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர். அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ளாக்டு ஆஃப் மீன்ஸ் ஸ்டார்டேடு. த ஜேர்னி வாஸ் ஸ்டார்டேட் பை த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆன் செப்டம்பர் 10, 2017 எங்கே கோவாவில் ஆரம்பிக்கிறாங்க.
வேறு என்ன எய்ம் பாருங்கள். இட் வாஸ் எ ஹிஸ்டாரிக் டே. எஸ், இந்த உலகத்தில் நேவிகேஷன் ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் டே, விச் உட் பி மார்க்டு இன் த நேவிகேஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் குளோபலி. உலகம் முழுவதுலேயும் கடல் பிரயாணத்தில் ஒரு முக்கியமான நாள், ஏன்னா 6 பெண்கள் மட்டுமே தனியாக சுற்றி வர போகிறாங்க. இட் கவர்ட் த எக்ஸ்பெடிஷன். வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பெடிஷன்? இஸ் எ ஜேர்னி வித் பர்பஸ். எக்ஸ்பெடிஷன் அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னப்பா, ஜேர்னி வித் பர்பஸ். அண்ட் ஜேர்னி வித் பர்பஸ் இன் 5 legs வித் ஸ்டாப் ஓவர். 5 legs வித் ஸ்டாப் ஓவர், அதாவது 5 கட்டமாக அவங்க அந்த ட்ராவலிங்கை முடிக்கணும். 5 legs 5 கட்டமாக அப்படின்ற போது என்ன பண்ணணும், ஸ்டாப் ஓவர் அட் 4 ports. 4 போர்ட்டில் 4 துறைமுகத்தில் வேணால் அவங்க நிறுத்திக்கலாம் அந்த போட்டை. ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 4 stages அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். 4 ports எந்தெந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரெமண்டைல் ஆஸ்திரேலியா, 1 ஆஸ்திரேலியா, அண்ட் லிட்டில்டன் நியூசிலாந்தில், அண்ட் போர்ட் ஸ்டான்லி த ஃபேக்லேண்ட்ஸ், ஃபேக்லேண்ட்ஸில் இருக்கிற போர்ட் ஸ்டான்லி, அண்ட் கேப்டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 4 ports மட்டும்தான் அந்த சேல் போட்டு ஸ்டாப் பண்ணலாம். எதுக்காக ஸ்டாப் பண்ணலாம் பாருங்கள், ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்மா, ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன். ரேஷன் அப்படின்றது அத்தியாவசிய பொருள், அதனால தான் நம்ம பாருங்கள் ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குடும்ப அத்தியாவசிய தேவைகளுக்கு கொடுக்குற அந்த பொருட்கள் அப்படின்றதுனால தான். அப்போ ரேஷன் ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னா ரீஃபில். ரெப்ளனிஷ்மெண்ட் மீன்ஸ் ரீஃபில், அதாவது போட்டில் அத்தியாவசிய பொருட்கள் தேவை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கு அங்கே நிப்பாட்டலாம் இந்த 4 ports. அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி. இன்கேஸ் ஏதாவது அந்த போட்டில் ஏதாவது ரிப்பேர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி நிறுத்திக்கலாம் அப்படின்றது. அப்போ பாருங்கள், கோவாவில் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது எங்கே நிற்கு, மேபி நிற்கலாம் ஆஸ்திரேலியா, தென் நியூசிலாந்து, அண்ட் ஃபேக்லேண்ட்ஸ், அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ 5 stages 4 ports நின்று வரலாம் அப்படின்றது. அது இந்த ரெண்டு பர்பஸ்க்காக மட்டும்தான், ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி பிஃபோர் ரிட்டர்னிங் டு கோவா இன் April 2018. பாருங்கள், September 2017 ஸ்டார்டேடு, அண்ட் தே எய்ம்டு டு ரிட்டர்ன் பேக் டு கோவா 2018 ஏப்ரலில் வரதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் டைம் தே கேன் ஸ்டாப் அட் ஓன்லி 4 ports. 4 போர்ட்டில் மட்டும் தான் நிறுத்திக்கணும். தே வெண்ட் அரவுண்ட் த குளோப் வித்தின் 254 days அண்ட் ரீச் கோவா போர்ட் ஆன் 21st May 2018. பாருங்கள், அதாவது எய்ம் பண்ணுறது April 2018, ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டு பாருங்கள் 254 days எடுத்துக்கிட்டாங்க, அண்ட் தி ரீச் அட் த கோவா போர்ட் எகெயின் இன் May 2018. 2017 செப்டம்பரில் ஆரம்பித்தாங்க, April 2018 ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பிளான், அண்ட் அவங்க ஆனால் அவங்க ரீச் ஆனது பாருங்கள் 2018 அவங்க May 2018 வந்துட்டாங்க. அண்ட் த 6 member women, அந்த 6 women என்ன பண்ணாங்க அப்படின்னா, த 6 women crew broke many stereotypes during their record setting sail. Yes, this is a record setting sailing because 6 women from Indian Navy circumnavigated the world. This is the record setting sail. இதில் இந்த 6 பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, they broke many stereotypes. Stereotypes அப்படின்னா usual method. யூஷுவலாக இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் இவங்க மீறி தான் இதை முடிச்சு வந்தாங்க அப்படின்றது தான். Which means they did something unusual things while sailing around the world. பாருங்க, அது முடிச்சாங்கன்றது. Then one more thing, do you know how it is possible for the 6 women crew to circumnavigate the world? Yes, this is a long time project. பாருங்க, அதில் the first Indian solo circumnavigation. இந்த முதல்ல இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தனியாக இந்த உலகத்தை போட்டில் சுற்றி வந்தார் அப்படின்னா அது யாருன்னு பாருங்கள், வாஸ் அண்டர்டேக்கன் பை கேப்டன் திலீப் தோண்டே. கேப்டன் திலீப் தோண்டே இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலோ சர்க்கம் நேவிகேஷன், தனியாக சுற்றி வந்தார். ஃப்ரம் August 19, 2009 to May 19, 2010 ஆன் போர்டு அனதர் இண்டியன் பில்ட் வெசல் INSV மகதி. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்ட்ரடக்ஷன் ஐ சைட் த ஃபஸ்ட் இந்தியன் நேவிஸ் செயல் போட் INSV மகதி. அந்த INSV மகதியில் தான் நம்ம கேப்டன் திலீப் தாண்டி தன்னந்தனியாக சுற்றி வந்தார். அப்போ தன்னந்தனியாக உலகத்தை சுற்றி வந்த முதல் இந்தியர் கேப்டன் திலீப் தாண்டி. திஸ் இஸ் அன் ஒன் மோர்
GK question, INSV மகதியில் பாருங்க, the first Indian non-stop solo circumnavigation, அப்படின்னா, non-stop, எங்கேயுமே நிறுத்தாம சுத்தி வந்தது, பாருங்க, நம்ம திலீப் தாண்டே சுத்தி வந்தாருன்னா, மேபி அவர் அங்கங்க ஸ்டாப் பண்ணி கூட சுத்தி வந்திருக்கலாம், ஆனால் அவர் தனியாக தான் சுத்தி வந்தாரு, ஆனால் ஃபர்ஸ்ட் இந்தியன் நான்ஸ்டாப் சோலோ சர்க்கம்நேவிகேஷன், எங்கேயும் நிறுத்தாம ஒரே மூச்சில் ஒரு விடாமல் சுற்றி வந்தது யாருன்னு பார்த்தோன்னா வாஸ் அண்டர்டேக்கன் பை கமாண்டர் அபிலோஸ் டோமி ஃப்ரம் நவம்பர் 1, 2012 டு March 31, 2013. இவர் தான் அபிலாஸ் டோமி அப்படின்றவர், ஃபஸ்ட்டு இந்தியன் நான்ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன், தனியாக எங்கேயும் நிறுத்தாமல் சுற்றி வந்தது நமக்கு அபிலாஸ் டோமின்றது. திஸ் இஸ் அன் அனதர் இன்ஃபர்மேஷன். அப்போது த ஃபஸ்ட்டு விமன் டீம் சர்க்கம் நேவிகேட்டட் த வேர்ல்டு அப்படின்றது நம்ம இந்தியன் நேவியை சேர்ந்தவங்க தான். பாருங்கள் என் இன்டர்வியூ, திஸ் லெசன் இஸ் அ டைப் ஆஃப் அன் இன்டர்வியூ பட்வீன் த க்ரூ மெம்பர்ஸ், அதில் ட்ராவல் பண்ணவங்கக்கிட்ட நடந்த ஒரு க்ரூ ஒரு 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 இன்டர்வியூ தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் ஆல் விமன் நேவி க்ரூ ஹூ வெண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு இன் 254 days ஹவ் ஷேர்டு தயர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தயர் கிரேட் வயேஜ் இன் அன் இன்டர்வியூ. அந்த 6 விமன் குரூவும் ஒரு ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ தான் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. த்ரோ தயர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், தனியாக அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் என்னென்ன, வி ரியலி கம் டு நோ தயர் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் அன்பிரடிக்டபிள் சேலஞ்சஸ். யூ அண்டர்லைன் தோஸ் வேர்ட்ஸ்மா, ஹார்ட்ஷிப்ஸ், டிஃபிகல்ட்டிஸு, வாட் ஆர் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் தே ஃபேஸ்டு வைல் ட்ராவலிங் ஆல் அலோன் இன் த சி, தென் அன்பிரடிக்டபிள் சேலஞ்சஸ். யூ சி இட் இஸ் வெரி ரிஸ்க் டு ட்ராவல் அரவுண்ட் த சி. தண்ணியில் ட்ராவல் பண்ணுறது உண்மையாலுமே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான். அதில் எதிர்பார்த்த மாதிரி சில சேலஞ்சஸ் வரும், நம்ம அன்பிரடிக்ட் பண்ண முடியாத அன்எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத சேலஞ்சஸ் கூட இருக்கும், அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸு. அண்ட் லெட் அந்த அவங்களோட இன்டர்வியூ நம்ம பார்க்கும்போது வி கம் டு நோ த ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் தே ஹவ் ஃபேஸ்ட் ஆல் த்ரோ த இயர் எக்ஸ்பெடிஷன். அவங்களோட ட்ராவலை அவங்க ஃபேஸ் பண்ண அந்த அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத தான் நாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்டர்வியூவில். எஸ், இப்போ இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஹவ் வேல் வேர் யூ அக்வைண்டட் வித் த சைல் போர்ட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க்? அக்வைண்டட் மீன்ஸ் கெட் ஃபெமிலியர். எஸ், தி 6 விமென் ஆர் நாட் அன் ஆர்டினரி விமென், தே ஆர் ஃப்ரம் இந்தியன் நேவி. பட் த செயல் போர்ட் இஸ் அன் ஏன்ஷியன் சிஸ்டம். பட் ஹவு தி மாடர்ன் விமென் ஃபெமிலியர் வித் த செயல் போர்ட்? எப்படி உங்களுக்கு அந்த செயல் போர்ட் பழக்கப்படுத்திக்கிட்டீங்க? ஹவ் யூ கெட் ஃபெமிலியர் வித் த செயல் போர்ட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க்? இந்த ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் செயல் போர்ட்டோட கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனீங்க அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. அதுக்கு கேப்டன் வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, நன் ஆஃப் எஸ் வாஸ் அக்வைண்டட் வித் எ செயல் போர்ட் ஆர் ஓசன் கோயிங் போட்டு. நாங்கள் அந்த 6 பேரில் நாங்கள் ஒருத்தருக்கு கூட செயல் போட்டை பற்றியோ ஓஷன் கோயிங் போட்டை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அண்ட் நன் ஆஃப் அஸ் ஹேட் செயல்டு பிஃபோர், ஈவன் நாங்கள் ஓஷனில் ட்ராவல் பண்ணதும் கிடையாது செயல் போட்டில். அண்ட் நோர் ஆர் விமென் ஆஃபீஸர்ஸ் அலௌட் என்ட்ரி இன் காம்பேக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். காம்பேக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றதுப்பா பேட்டில் ஃபீல்டு. இப்போ நேவி சார்பாக ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அந்த பேட்டில் ஃபீல்டு காம்பேக்ட் பிளாட்ஃபார்ம்ன்றது. நாங்கள் எல்லாம் விமன் ஆஃபீஸர்ஸு, எங்களுக்கு அந்த செயல் போர்ட்லேயும் இல்லை ஓஷன் கோயிங் போர்ட்லேயும் எங்களுக்கு அந்த ட்ரைனிங்கே ஃபெமிலியாரிட்டி கிடையாது. நாங்கள் செயல் பண்ணினது கிடையாது, எங்களை அந்த காம்பேக்ட் பிளாட்ஃபார்ம்ஸு கூட எங்களை அனுப்புனது கிடையாது அப்படின்னா பாருங்கள், இது வந்து அவங்களுக்கு ஃபெமிலியராக ஆக்கிக்கிட்டு தான் அது ட்ராவல் பண்ணாங்க. அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு டேக் த போட் அவுட் டு சீ. ஃபஸ்ட் டைமாக ஒரு போட்டை எடுத்துகிட்டு நாங்கள் சீயில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். பட் வி ஸ்லோலி பில்ட் அப் இட் த்ரோ தயர் 3 years ஆஃப் ட்ரைனிங். ஆனால் எங்களுக்கு பழக்கம் இல்லாததை நாங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டோம். வி ட்ரை டு ஃபெமிலியர் த அன்ஃபெமிலியர் திங்ஸ் பிகாஸ் ஆஃப் 3 years ஆஃப் ட்ரைனிங். 3 years ஆஃப் ட்ரைனிங் தான் நாங்கள் அந்த போட்டை வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த போட்டோட ஃபெமிலியர் ஆகிட்டோம் அப்படின்றது தான். யூ சீமா, தோ த விமன் வேர் ஃப்ரம் த இந்தியன் நேவி, தேர் அட் ஃபர்ஸ்ட் தே வேர் நாட் ஃபெமிலியர் வித் த செயல் போட்டு. தே அண்டர்கோன் 3 years ஆஃப் ட்ரைனிங் டு கெட் ஃபெமிலியர் வித் த போட். அப்போ 3 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் போச்சு அப்படின்றது தான். என்ன மாதிரி ட்ரைனிங் போச்சு பாருங்கள்,
Yes, this is the interview pictures of the six women with the interviewer after their great voyage. You see, ma, in the picture, you can see the five points of their traveling on the four ports where they have to stop. In this picture, they have pointed out the lines. Yes. Let me read and to enjoy their experiences. And then one more question by interviewer. Can you tell us about the training you had undergone before this expedition? In the training, in the expedition, நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண அந்த ட்ரைனிங்ஸ் என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோசி, வி ஸ்டார்டட் வித் சம் தியோரிட்டிக்கல் கோர்சஸ் ஆன் நேவிகேஷன். ஃபஸ்ட்டு திங் எங்களுக்கு என்ன, தியோரிட்டிக்கல்னால் ரீட் பண்ணுறது, தியோரிட்டிக்கல் நேவிகேஷனை பற்றி தியோரிட்டிக்கல் கோர்சஸ் கொடுத்தாங்க. அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன், எப்படி சீல ட்ராவல் பண்ணும்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, வெதரை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, வானிலையை எப்படி கணிக்கிறது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு எங்களுக்கு தியோரிட்டிக்கல் கொடுத்தாங்க. பாருங்கள், கடல் பிரயாணத்தை பற்றி நம்ம தியோரிட்டிக்கல் கொடுக்கறது அவ்வளோ பெட்டராக இருக்காது. அதை விட ஒரு பெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது. இப்போ ஸ்விம்மிங் அப்படின்றத நம்ம தியோரிட்டிக்கலாக சொல்லிட்டால் முடிஞ்சிருமா? முடியாது. இப்போ எப்படி தண்ணியில் விழணும், கை காலை நம்ம அசைக்கணும், நம்ம ஸ்விம் பண்ணணும் முன்னாடி பின்னாடி அப்படின்னு நம்ம சொன்ன தியோரிட்டிக்கலாக சொன்னோம் அப்படின்னா அது நாட் பாசிபிள். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, தியோரிட்டிக்கல் கோர்ஸ், இதில் நேவிகேஷன் பற்றி தியாரிட்டிக்கல் கோர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன் பற்றி தியாரிட்டிக்கல் கோர்சஸ் கொடுத்தாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். எஸ், திஸ் இஸ் என் வெரி இம்பார்ட்டண்ட் லைன்மா. கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். இது எல்லாருக்கும் பொதுவானது தான். இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் ஸ்விம்மிங் பற்றி டீச் பண்ணுறது வேறு தான், நேராக ஒரு நீச்சல் குளத்தில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது டிஃப்ரெண்ட் தான். அப்போது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தியாரிட்டிக்கல் கோர்சஸ், தி ஸ்டார்டட் செயிலிங் அவுட் சைட். இப்போ வெளியில் அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வி வேர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அண்டர்லைன் த வேர்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், விச் மீன்ஸ் ப்ராக்டீஸ். இப்போ தியாரிட்டிக்கல் முடிஞ்சது, அடுத்தது ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸு? செயல் பண்ணணும், ரியலாகவே தண்ணியில் செயல் பண்ணணும். ஸோ வி வேர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் லைக் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ் அண்ட் ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சிஸ். டூ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பா, ஹவு டு ரிப்பேர் திங்ஸ், அதாவது ப்ராக்டிக்கலாக அவங்கள செயல் பண்ண வச்சாதான் எப்படி அந்த போட்டில் இருக்கிற ஏதாவது மைனர் ரிப்பேர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அவங்களால எப்படி அதை ரிப்பேர் பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தே கேம் டு நோ ஹவு டு ரிப்பேர் த திங்ஸ் அண்ட் டீல் வித் எமர்ஜென்சிஸ். இன்கேஸ் போட்டில் ட்ராவல் பண்ணும்போது கிளைமேட் அண்ட் வெதர் சேஞ்சஸ்னால ஏதாவது ஒரு எமர்ஜென்சிஸ் வரலாம், போட்டில் கூட எமர்ஜென்சிஸ் வரலாம், இல்லை ஃபிசிக்கலாக கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரலாம், அதை எப்படி அவங்க டீல் பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டாங்க. எப்படி, when the weather gets rough, climate different-ஆக மாறும்போது என்ன பண்ணணும், if there is a medical emergency, திடீர்னு காற்றுல ஈரப்பதம் கம்மியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக வீசுது, சுவாசிக்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வந்தால் எப்படி அவங்க சால்வ் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே தியாரிட்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் வாஸ் நீடெட் இன் டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல். அந்த ட்ரைனிங் டைமில் அவங்களுக்கு தேவைப்பட்டது என்ன, டாக்டிக்கல் மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு, இன்கேஸ் இஸ் தேர் எனி எமர்ஜென்சி தே ஹாவ் டு ஃபாலோ any type of strategy. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது எப்படியாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதை அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷனில் சொல்லிக் கொடுத்தாங்க. எஸ், லெட் மீ ரீட் ஒன்ஸ் அகெயின். வி ஸ்டார்டட் வித் சம் தியாரிட்டிக்கல் கோர்சஸ் ஆன் நேவிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன். கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். So we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough, if there is a medical emergency, and the training was needed in tactical aspects as well. அப்புறம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எங்கே அந்த ட்ரைனிங் நாங்கள் போனோம், யார் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்றத பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க. ஐஸ்வர்யா, ஒன் ஆஃப் த க்ரூ, வி அண்டர்வென்ட் அவர் பேசிக் செயல் ட்ரைனிங் கோர்சஸ் இன் மும்பை. ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிக்காக செயல் ட்ரைனிங் கோர்சஸ் பண்ணினது எங்கேன்னா மும்பையில், எங்கே, அட் த இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டர். திஸ் இஸ் என் அனதர் இம்பார்ட்டன்ட் அப்ரிவியேஷன் அண்ட் ஒன் மோர் ஷார்ட் க்வெஸ்சன் ஆல்சோ. எங்கே, INWTC, இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டர், அங்கே தான் எங்களோட பேசிக் நாங்கள் ட்ரெயின் பண்ணணும். அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் த சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி. அப்புறம் நேவல் பேஸ் இன் கொச்சி, அதாவது கொச்சியில் இருக்கிற இன்னொரு கடற்படை தளத்தலை நேவல் பேஸில் நிறைய வேரியஸ் இடத்துலலாம் நாங்கள் ட்ரைனிங் போனோம் அப்படின்றது. வி ஈவன் செயில்டு ஆன் INSV மகதி. பாருங்கள், ஃபஸ்ட்டு செயில் போட்டு
ஐஎன்எஸ்வி மகதி. அந்த ப்ராக்டிஸ் செஷனில் ஐஎன்எஸ்வி மகதியில் கூட அவங்க என்ன பண்ணாங்க, ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றது தான். இதிலிருந்து எது வரைக்கும், டு மொரிஷியஸ் இன் 2016 அண்ட் 2017. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு செயல் போட்டு இதில் ட்ராவல் பண்ணினாங்கன்னா தே கேன் ஃபெமிலியர் வித் ஐஎன்எஸ்வி தாரிணி ஆல்சோ. பாருங்கள், மொரிஷியஸ்க்கெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க 2016 to 2017. அண்ட் பேக் ஆல்சோ டு கேப் டவுன் இன் December 2016. திரும்பவும் கேப் டவுனுக்கு கூட அவங்க ட்ராவல் பண்ணாங்க. வி வேர் ட்ரெயின்டு ஃபார் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். 3 இயர்ஸும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க டு ப்ரிப்பேர் ஃபார் த வயேஜ் சின்ஸ் த போட் வாஸ் ஓல்டு. விச் போட் வாஸ் ஓல்டுமா, ஐஎன்எஸ்வி மகதி. அந்த போட்டில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப பழைய போட் அப்படின்றது. இப்போ நம்ம உங்களுக்கு ஒருத்தருக்கு நம்ம புதுசாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பைக்கு கொடுத்து அவங்களுக்கு ஓட்ட சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பைக்கு கொடுத்து நம்ம, அதாவது எந்த டிஃபால்ட்டும் இல்லை, எந்த ஃபால்ட்டும் இல்லாத பைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தி கேன் லேர்ன் ஒன்லி டிரைவிங். ஆனால் கொஞ்சம் ஏதாவது மக்கர் பண்ணுற பைக்காக கொடுத்து அவங்களை ட்ராவல் பண்ண வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கில் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு ஸ்டக் ஆகும், இல்லை எங்கேயாவது ஒரு ஸ்டாப் ஆகும், என்ன ஏதுன்றதை அவங்க அதை லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்றது தான். அது மாதிரி ஐஎன்எஸ்சி மகுதியில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது அந்த போட் ரொம்ப பழசாக இருந்தது. இட் ஹேட் மைனர் லீக் அண்ட் ரிப்பேயர். சில லீக்ஸும் ரிப்பேயர்லாம் இருந்தது. ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட்டு சோன். அப்போது அந்த மகுதியில் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு வாட்டர் ஸ்கேர்சிட்டியும் ஃபுட்டு ஸ்கேர்சிட்டியும் வந்துருச்சு. அப்போ எப்படி அதையெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம், இதெல்லாம் எங்களோட ட்ரைனிங் டைமில் நடந்தது. ஸோ த ட்ரிப் வாஸ் எ டியூட்டோரியல் ஃபார் அஸ் டியூட்டோரியல் அப்படின்றது ட்ரைனிங் ஆர் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மகதியில் ட்ராவல் பண்ணது எங்களுக்கு வந்து ஒரு டியூட்டோரியலாக அமைஞ்சது. ஏன்னா அதை ட்ராவல் பண்ணும்போது தான் நாங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். எப்படி டு மேனேஜ் ஃபுட் வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டூரிங் த பிக் வயேஜ். ஒரு மிகப்பெரிய கடல் பிரயாணத்தில் நாம் கிளம்பி போகும்போது எப்படி நம்ம உணவு, இல்லை தண்ணீர், இல்லை மற்ற ஏதாவது எலக்ட்ரிசிட்டி, இன்னும் வேறு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இதெல்லாம் வந்தால் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் அதுலேயே மகதியிலேயே நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. த டிசைன் டியூட்டோரியல் ஃபார் தெம் டூரிங் த வயேஜ் ஹவு டு மேனேஜ் ஃபுட் வாட்டர் ஈவன் எலக்ட்ரிசிட்டி. ஆமாம், கடலில் போகும்போது பகல் டைம் நல்லா தான் இருக்கும், நைட் டைம்லாம் சுற்றி எங்கேயும் எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. அப்போ தே ஹாவ் டு மேனேஜ் வித் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸு. அண்ட் வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூவர், எப்படி உங்களால் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா, அவுட் ஆஃப் 30 விமன் ஹூ ஹேட் அப்ளைடு, 6 of us வேர் ஷார்ட் லிஸ்டேடு. ஷார்ட் லிஸ்டேட் மீன்ஸ் செலக்டேடு. 30 விமன் நாங்கள் அப்ளை பண்ணணும், அதில் நாங்கள் 6 மெம்பர்ஸ் தான் நாங்கள் செலக்ட் ஆனோம். எதுக்காக, why the committee have selected the 6 women only, they based on the little survival skills we showcased. In the 6 women crew member, in the 6 women who select aagradhukana kaaranam avanga showcase pannana and survival skills na. Survival skills appadina edhume illa appadinaalum nam andha edathila eppadi nam run aagrom, eppadi nam life run pandrom appindradhu. Maybe illa ore ore in case edhaadhu ore emergency vandradhu kadalla irukkumbodhu adhu eppadi nam adha survive pandrom அப்படின்ற அந்த சர்வைவல் ஸ்கில்ஸை வச்சு தான் இந்த 6 பேரையும் செலக்ட் பண்ணாங்க. த க்ரூ வாஸ் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் தாண்டே. டு யூ ரிமெம்பர் த நேம் பா திலீப் தாண்டே? எஸ், த ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலோ சர்க்கம் நேவிகேட்டட் பை திலீப் தாண்டே. அந்த இந்த 6 பேர் கொண்ட குழுவுக்கு ட்ரெயின் பண்ணினது யார் அப்படின்னா, நம்ம கேப்டன் திலீப் தாண்டே தான். எஸ்மா, அந்த கேப்டன் திலீப் தாண்டே பார்க்கலாம் நாம. எஸ் You see, this is the INSV Magadhi where they undertook their basic training with the commander Dilip Tonde. இவர் தான் அந்த திலீப் தாண்டே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணார் அப்படின்றது. அப்போ பாருங்கள், 6 மெம்பர்ஸ் செலக்ட் ஆகிட்டோமா, எங்களை கமாண்டருக்கு எங்களது மென்டர் பண்ணினது. மென்டர் மீன்ஸ் ட்ரெயினடு. வி வேர் ட்ரெயின்டு அண்டர் கமாண்டர் திலீப் தாண்டே. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்டு அபவுட் த ஃப்ளேர் அப்ஸ் அட் சி. இப்படி ட்ரைனிங் போயிட்டுருக்கிற டைமில் திடீர்னு ஐ வாஸ் இன்ஃபார்ம்டு ஆஃப் அ ஃப்ளேர் அப் அட் சி. ஃப்ளேர் அப் அப்படின்னா சடன் ஃபயரிங். நடுக்கடலாம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்கேஸ் ஏதாவது மைனர் ரிப்பேர்ஸ் வந்ததுன்னா திடீர்னு அந்த போட் என்ன ஆகலாம், டீ பிடிச்சு கூட எரியலாம் அப்படின்ற விஷயமெல்லாம் எங்களுக்கு அந்த ட்ரைனிங் டைமில் தான் தெரியும். ஐ ஈவன் ஹேட் த செகண்ட் தாட் அபவுட் ஜாயினிங் த டீம். ஐஸ்வர்யா அப்படின்றவங்களுக்கு இந்த கான்செப்டை கேட்ட உடனே, ஐயோ நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு கூட நான் நினச்சேன் அப்படின்றது.
பட் திஸ் இஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேர் ஜேர்னி ஒன்லி பட் தே டுக் த ஜேர்னி அண்ட் தே கம்ப்ளீட்டட் வித் அ கிரேட் சக்ஸஸ் அப்படின்றது தான் ஃப்ளர் அப்னா சடன் ஃபயரிங் லெட் மீ ரீட் ஒன்ஸ் அகெயின் அவுட் ஆஃப் 30 விமன் ஹூ ஹேட் அப்ளைட் 6 ஆஃப் அஸ் வேர் ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் த லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ் வி ஷோ கேஸ்டு த க்ரூ வாஸ் மெயின்டைட் பை கேப்டன் கமாண்டர் திலீப் தோண்டே பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளர் அப்ஸ் அட் சி ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட் அபவுட் ஜாயினிங் த டீம் அண்ட் அனதர் இன்டர்வியூவர் Then another question, how did your family members react when you told them about this expedition? Ama, ivunga women, adhuvum 6 per thaniya sutti varaporaanga, neriya difficulties irukku, nama thaniya travel, singular road la travel panna kuda neriya problems irukku abindrathu, idhuvum problem eppa enga varunne theriyada kadala travel pandrathukku, their family members were supportive too. எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வர்த்திகா அவர் ஃபேமிலிஸ் டிட் நாட் ஹாவ் ஏ ஹார்ட் டைம் பட் தட் வாஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேட் நெவர் எவன் ஈவன் சீன் த சீ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் கடலை கூட அவங்க பார்த்ததே கிடையாது பாருங்கள் ஹேட் நெவர் ஈவன் சீன் த சீ கடலை கூட அவங்க பார்த்தது கிடையாது ஏன் 4 ஆஃப் அஸ் ஆர் ஃப்ரம் மவுண்டெயின் நாங்கள் 6 பேரில் 4 பேர் மவுண்டெயின்லேருந்து நாங்கள் வரோம் அதாவது மலைப்பிரதேசங்களில் தான் நாங்கள் இருந்து வரோம் அப்போது அவங்க கடலை பார்த்ததே கிடையாது த ஃபர்ஸ்ட் டைம் மை பேரண்ட்ஸ் ஆர் த ஓஷன் வாஸ் வென் ஐ இன்வைட்டட் தம் டு விசிட் நான் வர்த்திகா ஜோஷியோட பாருங்கம்மா வர்த்திகா ஜோஷி மலைவாழ்ப்பெண் அப்படின்னு கூட நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடலையே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்ததே கிடையாது வர்த்திகா தான் ஃபஸ்ட் டைம் அவங்களை கூட்டிகிட்டு வந்து கடலை காட்டுறாங்க அப்படின்றது பாருங்கள் கடலையே பார்க்காத ஃபேமிலியிலிருந்து வந்த ஒரு பொண்ணு நேவியில் ஒர்க் பண்ணுறாள் ப்ளஸ் அவங்க தான் அந்த டீமுக்கான கேப்டனும் அவங்க தான் வேர்ல்டு சுற்றி வந்துட்டாங்க அப்படின்றது பாருங்கள் த ஃபர்ஸ்ட் டைம் மை பேரண்ட்ஸ் ஆர் த ஓஷன் வாஸ் வென் ஐ இன்வைட்டட் தெம் டு விசிட் பட் ஒன்ஸ் தே சா தே வேர் டூயிங் வெல் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் அவர் செல்ஸ் தே வேர் குவைட் சப்போர்ட்டிவ் அவங்க எல்லாம் வந்து எங்களை வாட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் தே சா தட் வி ஆர் டூயிங் வெல் நாங்கள் எல்லாம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் அவர் செல்ஸ் எங்களை நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பேரண்ட்ஸ் தே வேர் குவைட் சப்போர்ட்டிவ் தே வேர் அப்ரிகென்சிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் டூ அப்ரிகென்சிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் டூ ஃபேமிலி மெம்பர்ஸ் வேர் அப்ரிகென்சிவ் அப்ரிகென்சிவ்னா லைட்டாக உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் பயத்தோடு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் அவங்க இருந்தாங்க அப்படின்றது தான் பாருங்கள் இது திஸ் இஸ் த சப்போர்ட் ஃப்ரம் தயர் ஃபேமிலி எஸ் And with this, I conclude the session, ma. Let me read the remaining scene in another class. Thank you, students, for your kind support. Thank you.